ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஒரு மூவி ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு இந்த மூவி ரிவ்யூவில் ஹேமந்த் அவரோட டைரக்ஷன், அசிமா அவர்களோட ஆக்டிங்கில் வந்து ரிலீஸ் ஆன காரி இந்த படத்தில் ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். காரி இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரி அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டு ஜல்லிக்கட்டு மாடு வந்து இருக்குது. அங்கே வந்து சசிகுமார் அவங்க ஒரு வில்லேஜ் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த அடிமாட்டுக்கு போகிற அந்த காளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கரியாக்கி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஆள் இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த ஜல்லிக்கட்டுலலாம் வந்து பிடிபடாத மாடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாட்டோட கறி சாப்பிடணும்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆசை வருது. இதனால ரெண்டு கிராம மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது, ப்ளஸ் அவங்களுக்கும் பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாம் சமாளிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு முழு கதையுமே. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த படத்தோட கதை தான், ஏன்னா வந்து உடன் ரேப்புக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து சசிகுமார் அவர்கள் வந்து ஒரு நல்ல வந்து ரீச் கொடுத்துங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதில் வந்து இந்த குதிரைகளை பற்றி காமிச்சிருப்பாங்க. இன்டர்வல் முடிஞ்சு கிளைமேக்ஸ் வர வரைக்குமே கிராமத்தில் அவர் வந்து மாடு வளர்க்குறது விதமாக இருக்கட்டும், அப்புறம் குலசாமி தேவி வந்து நம்ம எதுக்காக கும்பிட்றோம், அதோட பின்னணி கதை என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்கிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் சசிகுமார் இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லே, அப்புறம் வந்து நரேன், இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நியூ ஃபேஸஸும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து கதைக்கு என்ன தேவை அது மட்டும் தான் வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அடுத்து பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டி இமான், மண்ணின் மைந்தானே சொல்லலாம். இவருக்கு எந்த ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அது வந்து இவரோட மியூசிக்கால் வந்து வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணிடுறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிளைமேக்ஸும் சரி, அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ப்ளஸ் நிறைய சாங்குமே வந்து சூப்பராகவே வந்து இவரோட மியூசிக்கில் வந்து வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டே இல்லையா அப்படிங்கிட்டா கண்டிப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் படம், ஒரு வாக்கியாவில் ஒரு அனுப்பு மாதிரி கட்டி அதில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துகிற விதமாக இருக்கட்டும், அது ஏன் அந்த வாக்கியாவில் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கியில் வந்து ஒழுங்காக தூர் வராதனால வந்து அந்த நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது வந்து குறையுது இல்லையா. நிறைய கான்செப்ட் வச்சு இயற்கையாக நம்ம இந்தளவுக்கு அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து அங்கங்கே வந்து ஒரு சில கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, அது ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நம்மளாம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். அதுவும் இந்த சண்டே வந்து தமிழோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு, ஸோ இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த படம் வந்து நீ பார்க்கறது கண்டிப்பாக போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.